கிராமிய வளர்ச்சி சங்கத்தின் மூலமாக சாலை விதிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இந்தியா உலகிலேயே அதிக சாலை வசதிகளை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது பெரிய நாடாகும். சாலை விதிகள் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பெரும்பாலான விபத்துகள் நிகழ்கின்றன. விபத்துகளில் காயமடைவதும் மரணங்களும் நிகழ்கின்றன. விபத்துக்களை தடுப்பது நம் கைகளில்தான் இருக்கின்றது. அதற்கான சில வழிகளை அறிவோம். இன்றைய காலகட்டத்தில் சாலை விபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். எங்கு எப்போது வேண்டுமானாலும் விபத்து நிகழலாம். அதிகரித்து கொண்டிருக்கும் வாகன பெருக்கத்தாலும் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மீறுவதாலும் பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுகின்றன என புள்ளி விவரங்கள் கொடுக்கின்றன. இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும். மிதவேகம் மிக நன்று என்பதை மனதில் கொண்டு மெதுவாக பயணம் செய்யுங்கள். தொடர்ச்சியாக நீண்டதோறும் வாகனம் ஓட்டி பயணம் செய்வதை தவிருங்கள். வாகன ஓட்டுநர்கள் சாலையின் இடதுபுறத்திலேயே வாகனங்களை செலுத்த வேண்டும். குறுக்கு சாலை அல்லது பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் வண்டியின் வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக செல்போன் பேசுவதை தவிருங்கள். தவிர்க்க முடியாத சமயங்களில் சாலை ஓரங்களில் வாகனத்தை நிறுத்திவிட்டு பேசுங்கள். செல்போன் பேசிக்கொண்டே சாலைகள் கடப்பது ஆபத்தானது. இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பல வாகன ஓட்டிகள் நிதானமான வேகத்தை கடைபிடிப்பதில்லை. வேகமாக ஓட்டுவதால் அவர்களுக்கும் அதைவிட அதிகமாக பிறருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சாலை விதிகள் நமக்கு அல்ல பிறருக்கு மட்டும்தான் என்கிற மனப்பான்மை பொதுவாக நம்மிடையே இருக்கின்றது. சாலை விதிகள் நம் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டவை என்பதை அனைவரும் உணர வேண்டும். இதுவே விபத்துக்களுக்கு வழிவகுக்கின்றது. இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது விளையாட்டாக பேசிக்கொண்டே போகாதீர்கள். தீயணைப்பு வாகனம் ஆம்புலன்ஸ் வரும்பொழுது வாகன ஓட்டுநர்கள் தடையின்றி வழிவிடுதல் அவசியமாகும். வாகன ஓட்டுநர் தனக்கு முன் செல்லும் வாகனத்திற்கும் தனது வாகனத்திற்கும் குறிப்பிட்ட அளவு இடைவெளி இருக்குமாறு சென்றால் வாகனங்கள் மோதிக்கொள்வதை தவிர்க்கலாம். சீக்கிரமாக குறித்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக செல்வது விபத்து நடக்க காரணமாகிறது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகும். 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்தையோ அல்லது நான்கு சக்கர வாகனத்தையோ ஓட்டுதல் கூடாது. மேலே கூறிய விதிமுறைகளை முறைப்படி கடைபிடிப்பதன் மூலம் சாலை விபத்துக்களை தவிர்ப்போம், உயிர்களை காப்போம். நன்றி. கிராமிய வளர்ச்சி சங்கம்.